ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டரின் மகிழ்ச்சியான திருமணமா என்ற தலைப்பில் நல் இதயங்களுக்கும் நல் அன்பர்களுக்கும் மற்றும் ஜோதிட அபிமானிகளுக்கும் தீபாவளி வாழ்த்து கூறி மகிழ்ச்சியான திருமணமா என்ற தலைப்பில் இப்பொழுது பதிவிடுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. மகிழ்ச்சியான திருமணமா அப்படிங்கிற தலைப்பு, நான் பேசுகிற தலைப்பு. அதாவது வந்து ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஆணின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அல்லது சந்திர பகவான், பெண் ஒரு ஜாதகம் பார்க்குறோம்னா பொருத்தம் ஓரளவுக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், பெண்ணின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு திரிகோணமாக அமைவது மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும். அதாவது திரிகோணம் சொல்லி சொன்னால் 1, 5, 9. அதே மாதிரி வந்து ஆணுக்கு சூரியன் துலாத்தில், பெண்ணுக்கு வந்து சந்திரன் மிதுனத்தில். அப்போ அது வந்து ஆணின் சூரியன்லேருந்து எண்ணும்போது அந்த மிதுன ராசி வந்து 9ஆம் இடமாக ஆகுது. அப்போ வந்து அதுவும் ஒரு சிறப்பான திருமண அமைவு. அதே மாதிரி வந்து ஆண் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன், ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அல்லது சுக்கிரன் பெண்ணின் சூரியன் வந்து ஒரே ராசியாக இருக்கிறது மிகவும் நன்மை பயக்கும், பொருத்தத்தில் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி வந்து ஆண் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பெண் ராசியில் இருக்கும் செவ்வாய்க்கு அருகில்னால் ரொம்ப கிட்டக்கு இருக்கக்கூடாது, ஒரு 7 டிகிரி 10 டிகிரி தள்ளி இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கு திருகோணமாக அமைகிறது வந்து ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வந்து ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அல்லது வந்து சந்திரன் பெண்ணினுடைய ராசியில் இருக்கக்கூடிய குருவுக்கு 1, 5, 9 அமைவது மிகவும் நன்மை பயக்கும். அதே மாதிரி வந்து பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 7ஆம் இடம் ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவிற்கு அல்லது சுக்கிரனுக்கு அருகில் பக்கத்தில் அல்லது ஒரே ராசியாக அமைவது நன்மை பயக்கக்கூடிய ஒரு திருமணம். அடுத்தபடியாக கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லாத திருமணம், கல்யாணம் பண்ணியாச்சு நீ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஏன் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா, பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 7ஆம் பாவம் ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு 10 பாகைக்குள்ளே இருப்பின அது பாவ கணக்கு போட்டால் தான் அது கண்டுபிடிக்க முடியும். இருப்பின் திருமண வாழ்வு மகிழ்ச்சியாக அமையாது. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது ஆணின் சந்திர பகவான் அல்லது பெண்ணின் சுக்கர பகவான், ராகு பகவான் அல்லது சனி பகவானுக்கு 10 பாகைக்குள் இருக்கும் சொல்லிச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் பிரிவினை வரும், வந்து தான் மறுபடியும் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி வந்து யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ இந்த மாதிரியெல்லாம் கிரகங்கள் உண்டு, அதற்கும் பலன் உண்டு. கிருஷ்ணமூர்த்தி பத்ததி படித்திருந்தால் அதை பற்றி நன்கு அனைவருக்கும் தெரியும். நான் படித்துவிட்டேன் என்று சொல்லவில்லை, இப்போ நிறையா படிச்சிருக்காங்க. யுரேனஸ் வந்து ஜனநக ஜாதகத்தில், அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, 5ஆம் பாவத்தில் இருப்பது லவ் மேரேஜ் கட்டாயமாக நடைபெறும், அது கலப்பு மனமாக கூட இருக்கலாம். அப்புறம் ரெண்டாவது வந்து யுரேனஸ் வந்து 7ஆம் பாவத்தில் இருந்தால் தம்பதிக்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து யுரேனஸ் வந்து லக்னத்தில் இருக்கிறது இளமையில் விதவியாகி மறுமணம் நடைபெறும். அதே வந்து யுரேனஸ் வந்து மாங்கல்ய ஸ்தானத்தில் இருக்கிறது 8ஆம் இடத்தில் இருக்கிறது, அதுவும் வந்து இந்த ஒரு அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி வந்து யுரேனஸ் சுக்கிரன்
ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழாம் பாவத்தில் இருந்தால் ஏழாம் இடத்தை பார்த்தாலும் திருமணம் மிக மிக லேட்டாகும். அதாவது வந்து கீழ்கண்ட பொருத்தங்கள் இருக்குமானால் மண வாழ்க்கை சிறப்புற அமையும். கணவனுடைய சுக்கிரன், அது ஏதோ ஒரு வீட்டில் சுக்கிரன் அல்லது வந்து சந்திரன் மனைவியின் சூரியனுக்கு, மனைவியினுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு திரிகோணமாக 1, 5, 9 அமைவது ஒரு மன வாழ்க்கை சிறப்புற அமையக்கூடிய திருமணம். கணவரின் சுக்கிரன் அல்லது சந்திரன் மனைவியின் சூரியனுக்கு ஒரே ராசியாக அமைவது, அதாவது கணவரின் சுக்கிரன் வந்து அல்லது சந்திரன் மனைவியின் சூரியன், மனைவி ராசியில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு ராசியாக அமைவது அல்லது ஒரே திருகோணமாக அமைவது நல்ல ஒரு அமைப்பாகும். அதே மாதிரி வந்து கணவனுடைய சுக்கிரன், கணவனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுமே மனைவியில் இருக்க மனைவியினுடைய ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாயும் ஒன்றாக அமைந்து 30 பாகைக்குள் இருப்பது நலமாகும். அதாவது வந்து கணவனுடைய சுக்